வருதே. பையனை பிடிச்சிருக்கீங்களா? நல்லா இருக்கான். அப்புறம் என்னய்யா, பையன் நம்ம சின்ன மாயந்தான், அவன் நம்மளுக்கே தான் பையன்தான் ஐயா. ஐயா, இந்த போட்டோவை நம்ம பொண்ணியில் காட்டணும், நல்லா இருக்கும்யா. வேணாப்பா, நான் ஒரு பைத்தியக்காரன். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு காரியமும் ஊருக்கே பிடிச்சிருக்கப்போ, நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளை மட்டும் நம்ம பொண்ணிக்கு பிடிக்காமல் போயிடுமா என்ன? மருதே, மருதே, நீ இப்படியே இருந்தா எப்படிப்பா? ஒரே மாதிரிதான். என் பொண்டாடி செத்தப்போ என் பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளைங்க, இருந்தாலும் அந்த துக்கம் ஒரு மாதம் வரையும் தொண்டைக்குழியை அடைச்சிதுப்பா. அதுக்கப்புறம் என் பிள்ளை குட்டிங்க அவங்க முகத்தை பார்த்தா என் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சுப்பா. நம்ம தான் மனசு தேத்திக்கணும். இன்னைக்கு அவங்களுக்கு, நாளைக்கு நமக்கு. மருது, நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரேன்ப்பா. டே, இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படா? ஆத்தா திரும்பியடா வரப்போகிறாங்க. கவலைப்படாதரா, உனக்கு நாங்கள் இருக்கோம். இதோ பாடுறா, இந்த வாய்ப்பேசா ஜீவன்கள்லாம் உன்னையே நம்பிகிட்ருக்கு. நீ இப்படியே இருந்தா அது ஒரு நிலைமை என்ன ஆகுறது? மரு, பாவம்டா பொண்ணி. பொண்ணியோட அப்பா பொண்ணிக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காரா? இந்த நேரத்தில் மருதுக்கு ஆறுதல் கூட இருக்க முடியலையேன்ட்டு என்கிட்ட சொல்லி அழுதுச்சுடா. எங்கள் அப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருவாருன்ற நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் அந்த நம்பிக்கை அடியோடு அழிஞ்சு போச்சு. மருது கூப்பிட்டா, நான் எப்பவும் தயாராக தான் இருக்கேன். டவுனுக்கு போய் பதவி திருமணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா ஏற்றுக்குவார். இது போய் மருதுக்கிட்ட சொல். அவன் ஏற்றுக்கலன்னா திரும்பி வந்து என்கிட்ட சொல்லாத. அவங்க ஆத்தா போனே எடுத்துக்கு, நானும் போயிடுறேன். Yeah.
போனவனை இன்னும் காணுமடா. என்னடா சொல்லிட்டேடா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பொண்ணி வரேன்னு சொல்லிடுச்சு. இங்கே நிப்போம். ஆ சரி வாங்க, மரவா போய் நிப்போம். டேய் வா, பிரச்சனை எதுவும் வராது. இல்லை ஒன்றும் வராது. ரெடியா இருப்பான்.